உன் உதட்டோட நேரத்துக்கு என் ரோஜா தோட்டத்தை எழுதி வச்சிட்டேன். உன் கண்ணத்தை பார்த்தேன், என் மாந்தோப்பையும் எழுதி வச்சிட்டேன். உன் காலழக பார்த்தேன், என் வாழைத்தோட்டத்தையும் எழுதி வச்சிட்டேன். எதை பார்த்து கொய்யா தோப்பை எழுதி வச்சீங்க? இந்த குறும்பு தானே வேணாங்கிறது உனக்கு தெரியாது. உன் மயக்கிற பார்வை இருக்கு, அதுக்கு இந்த உலகத்தையே எழுதி வச்சிடலாம். ஆனா மத்த நாட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நான் உலகமா நினைக்கிற என் வீட்டையே உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். இந்த பத்திரம். இந்த அழியற சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாங்க. அழியாத சொத்தா உங்க அன்பு மட்டும் இருந்தா எனக்கு போதும். பிடிக்கிற கேஸ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேஸா பிடிச்சீங்கன்னா கோர்ட்ல இன்னைக்கு இல்லைன்னா. இது பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் 1008 முன்விரோதம் இருந்திருக்கலாம், ஆனா நான் சொல்ற விஷயத்த தயவு செய்து அலட்சியப்படுத்துறாதீங்க. என்ன விஷயம் சொல்லு? அந்த சிந்தாமணி இருக்காத ஆட்டக்காரிங்கிற பேரை வச்சுக்கிட்டு எங்க அக்கா மாதிரி எத்தனையோ குடும்ப பொம்பளையில அழ வச்சுட்டு இருக்கா. பொம்பளை என்ன திரும்பி கூட பார்க்காத எங்க மாமனே வளைச்சு போட்டான்னா கூடிய சீக்கிரம் அந்த ஊரையே வளைச்சு போட்டுருவா. இந்த பாருங்க, அந்த தப்பான பொம்பளைய நீங்க விசாரிச்சு ஜெயில போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களை விட மேல அதிகாரி பார்த்து நான் நியாயத்தை கேட்டுருவேன். ஆமா செல்வராஜ், சொல்றத ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு ஜிப் ரெடி பண்ணு. ஏப்பா நரசிம்மா, அவன் 7 ஏக்கர் கொடுத்திருக்கான், தலையில உட்காந்துருக்கான், கரெக்ட். நான் 70 ஏக்கர் கொடுத்திருக்கேன்ப்பா, என்ன வராண்டாவே தாண்ட விட மாட்டேங்கிறியா? அதான் 7 ஏக்கருக்கு தர, 70 ஏக்கருக்கு சோபா, இதை விட வேற என்ன வேணும்? இதெல்லாம் ஏலத்துல எடுத்து எங்களுக்கு தெரியாதாக்க. நரசிம்மா, கலர் தான் சாப்பிடுறோம். உங்க அக்கா விபச்சாரம் பண்றதா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி போடு. இந்த ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா? அக்கா உள்ள யாரு கூட என்ன குளத்துல இருக்கான்னு கூட போய் காட்டுப்போ. அவன் கிடக்கிற புறம்போக்கு நீங்க வாங்க, நான் காட்டுறேன். டேய், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இனிமே சிந்தாமணி உங்களுக்கு தான். யார் உள்ள? விளைவா, விளைவா, வா வா. என்ன இன்ஸ்பெக்டர், வேற யார் உள்ள இருக்கிறது? விளைவர் சொல்லு. ஏய் விளைவாடா, டேய் செல்வராஜ் சார், இவங்க ரெண்டு பேர் கையையும் கட்டி தெரு தெருவா நடத்திய ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு. அப்பதான் இந்த மாதிரி தப்பு செய்யற பெரிய மனுஷனுக்கெல்லாம் போலீஸ்காரனா யாருன்னு தெரியும். உங்களுக்கு எனக்கும் ஏற்கனவே இருக்கிற தகராற மனசுல வச்சுக்கிட்டு என்ன ஊர் அறிய அவமானப்படுத்த நினைச்சீங்க? உங்களுக்கு நான் சும்மா விட மாட்டேன். ஒன்னதுக்கே என்ன அவமானப்படுத்தணும், அதான் மச்சா இருக்கானே. உங்க ரெண்டு பேரும் விபச்சார கேஸ்ல அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது உன் மச்சான் தான். ஐயா, என் மாமன் இந்த நேரத்துல இங்க இருப்பாரு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. இந்த பாருங்க, நான் எழுதி கொடுத்தத வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. உன் மாமனுக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. யோ கான்ஸ்டபிள், என்னையா மசமா சந்திக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ண ரெண்டு பேர் எழுதிருப்பாங்க. சட்டப்படி நாங்க என்ன குற்றம் செஞ்சோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க மேல கை வைங்க. தாலி கட்டாம ஒரு ஆணும் பெண்ணும் தனியா ஒரு இடத்துல தகாத முறையில் நடந்துகிட்டா அதுக்கு பேரு விபச்சாரம். இப்ப அந்த குற்றத்துக்காகத்தான் நான் அவரை அரெஸ்ட் பண்றேன். போதுமா? ஆஹா, ஒரு நிமிஷம், இத வந்துற. இன்ஸ்பெக்டர், தாலி இல்லாம இருந்தா தானே விபச்சாரி? தாலி கட்டிட்டா அவன் பொண்டாடி தானே? மாமா, ஹாய், இந்த கல்யாணத்துக்கு நீதான சாட்சி. என்ன மாம பொடலங்க, என்னடா சொல்ற? ஆமாமா. ஐயோ, தலையில கல்ல தூக்கி போட்ட மாதிரி இப்படி ஒரு சேவிய சொல்றியே? நமக்கே தாங்க முடியலையே. மாம வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டாரு அக்காவுக்கு தெரிஞ்சிருந்தா. என்ன பிரயோஜனம், ஊர்ல நாலு பெரிய மனுஷன் கூட்டு போய் நியாயம் கேப்போம். வரப்படு நீ வாடா. ஐயோ அப்பா, அப்பா நம்ம வீட்டு பிரச்சனை தெருவுக்கு போக வேண்டாம், மாம பேரு கெட்டு போயிடும். இந்த ஊர்ல கேள்வி கேட்பாரே இல்லையா? என்ன தாங்க முடியல, நீ எப்படி இருக்க?
கிழவே, இப்படி ஊரை கூட்டிட்டு வந்து நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? ஊரை கூட்டி தாயா என் பொண்ண உன கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ யாருக்குமே தெரியாம அமுக்கமா வேற ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறியே. என்னது, யாருக்குமே தெரியாம தாலியை கட்டிட்டேனா? ஏன், சாட்சிக்குத்தான் உன் மாமன் போலீஸ் பாதுகாப்போட பக்கத்துல நின்று இருந்தானே, அதுவும் உனக்கு சொல்லலையா? அவனை பத்தி பேசுறதுக்காக நான் இப்ப இங்க வரல, என் பொண்ணோட பிரச்சனை பத்தி பேசு. என் பொண்ணு உனக்கு என்ன ஏன் குறை வச்சா? தாலி கட்ட நாள்ல இருந்து நீ கிழிச்ச கோட்டை என்னைக்கு அவன் தாண்டி இருக்காளா? உன் பேச்சுக்கு ஒரு வார்த்தையா அது மாதிரி பேச்சு பேசி இருக்காளா? உன்னையே தெய்வமா நம்பி இருக்கிற என் பொண்ணை தவிக்க விட்டுட்டு எவ்வளவு ஒரு கூறு கட்ட சிறுக்கி தாலி கட்டவனுக்கு எப்படி என் மனசு வந்துச்சு? இல்ல, ஊர் மேஞ்சவதான் உனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும்னா சொல்லு. இப்ப நான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிடுறேன். பாயமுடு, யாருக்கிட்ட என்ன பேசணும்ன்றத யோசிச்சு பேசு. இந்த ஊருக்குள்ள நான் நடந்து போனாலே என் எதிர்க்க நடந்து வர அவன் பயப்படுவான். தரங்கட்ட உங்க புறம்போக்கு குடும்பத்துல பொண்ணெடுத்த ஒரே பாவத்துக்காக அன்னைக்கு மாமன்ற நினைப்பு கூட இல்லாம உன் மாமன் என்ன எழுத்து பேசுனா? இன்னைக்கு மருமவன்ற மரியாதை கொடுக்க தெரியாத நீ இன்னொரு பொண்ணை பத்தி பேச மாட்டியா? அடி உன் குடும்பத்தோட யோக்கியதே. நீங்க கூட்டிட்டு வந்த அதே ஊரை வச்சு சொல்றேன், உங்க காத்து கூட என் மேல படக்கூடாது. உங்க உறவு முறைய இன்னையோட முடிச்சு விட்டுறேன். அவ்வளவு ஏன், நாளைக்கு நான் செத்தா கூட சொந்தம் கொண்டு அடிக்க நீங்க இந்த வீட்டு வாசல மெதிக்க கூடாது. நிறுத்தரா, நான் செத்ததுக்கு அப்புறம் பிறந்த வீட்டு கோடியா உங்க அக்காளுக்கு வெள்ள சேலை ஒண்ணு போடுவிய, அதை இப்பவே உன் கையால கொடுத்துட்டு போடா. அன்னைக்கு வீட்டுக்குள்ள தலைமை யாரும் முடிவு பண்ணிட்டு வந்து சொன்னல, முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இது சொந்த விஷயம், எல்லாரும் வெளியே போங்க. எங்க அம்மாவும் நானும் எது பேசிட்டாலும் எங்களை மன்னிச்சிருங்க. நீ எப்படி வேணாலும் இருங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா என் கையால அக்காவுக்கு வெள்ள போல கொடுக்க சொல்லிடாதீங்க. உறவை முடிச்சுக்கிட்டு வெள்ளச்சேலையை வாங்கிட்டு வரதா இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள வா, அப்படி இல்ல என் புருஷன் செத்து போயிட்டான் குடும்பத்தில் ஓடிப்போ. சுமையா, வெள்ளச்சேலை எங்க போய் வாங்குறதுன்னு யோசிக்க வேணாம், தயாராதான் வச்சிருக்கேன். கணக்கு தீத்துட்டு போ. பின்னாடி என்னடாக்கறவங்க தப்பா பேசுவாங்கன்னு பயப்படுறியா? இத பாரு, ஒப்ப மாத்தாலும் தப்பா நினைக்க மாட்டான். ஏன்னா நாளை கழிச்சு உன பரிசம் போட போறதே நான் தான். கொப்பனே வாக்கு கொடுத்துட்டான். யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேச. மலச்சாமி தேவன் பொண்ணு கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் வச்சுக்க. தப்பா பேசுன நான் கருத்துருவேன், கை நீண்டுச்சு கையும் காலையும் சேர்த்து எடுத்துருவேன். ஜாக்கிரத. என்ன நரசிம்மா, போலீஸ்காரன பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொட்ட போல கிட்ட தகராறு பண்றீங்க? தகராறா,
அட நீ வேற உன்ன மாதிரி கவர்மெண்ட் பார்ட்டி கைக்குள்ள இருக்க தெரிஞ்சதா நாளைக்கு அவளை கட்டிட்டு வந்தவொடனே நான் ஜெய போற தொழிலுக்கு ஒத்தாசையா இருப்பான். என்ன பாக்குற, அக்காவுக்கு வேற வயசாகிட்டே போகுது, வீட்டுக்கு வர்ற ஆம்பளைங்க எல்லாம் குறைஞ்சுகிட்டே வர்றாங்க, தொழிலுக்கு புதுசா உருப்படி வேணும்ல, அதான் கல்யாணம் செட்டப் பண்றேன். அடப்பாவி, அப்ப கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த போறது இல்லையா? கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதா? நான் வேணா கட்டிக்கிறேன், நீ வச்சுக்கோ. யோ நரசிம்மா அசத்துட்டியே. உங்க முத்துலட்சுமி வந்திருக்கேன். எதுக்காக இங்க வந்த? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒதுங்கி இருந்தா உறவு முறிஞ்சு போயிருமேங்கிற பயத்துலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்னைக்கு உங்க அப்பா முன்னாடி வெட்டி எரிஞ்சு பேசினியோ அன்னைக்கு இந்த பாண்டித்துறை செத்து போயிட்டான். உங்க மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும்னு எனக்கு புரியுது மாமா. அன்னைக்கு உங்க கையிலேந்து வந்த ரத்தம் என் கண்ணிலேந்து வந்த மாதிரி இருந்தது. ஆனா நான் அப்படி பேசாம இருந்திருந்தா அப்பாவும் நீங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் வெட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினைச்சுதா உங்க மேல ஆத்திரப்பட்ட மாதிரி பேசிட்டேனே தவிர உங்களை அவமானப்படுத்தணும்னு கனவுல கூட நினைக்கல மாமா. ஆத்திரத்துல பேசிருந்தா கூட அதுல இருந்த உண்மை எனக்கு இப்பதான் புரியுது. ஆயிருந்த அக்கா பொண்ணா இருந்தாலும் அந்த ஸ்திர என்னை விட நீ வசந்தது. தயவு செய்து என்ன மறந்துரு போயிடு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா நான் என் முடிவு சொல்ற கேளுங்க. ஆத்த தாண்டி வரப்ப மாமாங்கிற உறவு கிடைக்குங்கிற நம்பிக்கையிலதான் வந்தேன். அக்கறைக்கு திரும்பி போனா உங்க பொண்டாட்டியதான் போவேன், இல்லைனா இந்த ஆத்தோட குடும்பத்தான் போவேன். இது சத்தியம். கடவுளையே, என் மருமக உயிரோட இருக்கிற போதே என் மகளுக்கு வெள்ளச்சேலையை கொடுத்து விட்டாங்களே. என்னப்பா தெய்வானே, தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்களே. என்னடி கேட்டா யார் போட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? சேர்த்து சொல்லிவிட்டாங்க. அவங்களுக்கு நமக்கு இருந்த உறவு அப்ப அத்து விட்டன, மறந்து போச்சா? இருந்தா இருந்தாலும் அப்ப எழு கூட போகல. அந்த காரியத்துக்கு ஆத்த கடந்து நீ போறதா இருந்தா நான் கட்டின தாலிய கரை ஓரத்துல அவுத்து வச்சுட்டு ஆத்துல தலைமொழிச்சு போ. ஐயா ஐயா, என் மகராஜனுக்கு நெருப்பு வச்சிடாதீங்க ஐயா. கடைசியா ஒருத்தர அவர் பெத்த பொண்ணு வந்து அவர் மகத்தை பாத்துருக்க ஐயா. இவ்வளவு நேரம் வராதவங்களா இனிமே வர போறாங்க? வந்துருவாய்யா வந்துருவாய்யா. மலத்தை பாத்தத்துக்கு வந்து வாக்கியரிசி போட்டுட்டா வழி அனுப்பி வச்சிருங்க, அது வரைக்கும் மகத்தை மூடிடாதீங்க ஐயா. பொண்ணு தாயி, உன் மனசு எடுத்துக்கிறது நியாயம்தான், இருந்தாலும் நேரமாச்சு பாரு, எம்பிட்ட நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது. நடக்க வேண்டியதை பாருங்கப்பா. அப்பாவை பார்க்க வந்துட்டியா?
பெத்த பொண்ணு வந்தேங்கிற ஒரு குறைய தவிர பொண்ணு தாயிர புருஷ சாவு நல்ல சாவுதான். அதனால மூணா நாளே கருமாதி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்களா? அப்ப மானம் வளச்சாமிக்கு உருமா கட்டுக்கு சேதி சொல்லி அனுப்பிச்சிருக்க. என்னையா சொல்ற நீ? மானம் கெட்டு போய் அந்த மலைச்சாமிக்கு சேதி சொல்ல சொல்றியா? பெத்த அப்புறம் பணத்தை கூட பார்க்க விடாம பொட்ட பிள்ளைங்க ஆத்துக்கு அந்த பக்கம் கட்டி போட்டா அந்த மானம் கட்ட மனுஷன் அவனுக்கு முறையே அவன் கிடக்கு. அக்காவை கட்டினவன் தான் அறுத்து விட்டுட்டான். ஊருக்குள்ள பாண்டித்துறைக்கு 1000 பேர் இருக்காங்க அக்கா தங்கச்சிங்க. அவங்களை கட்டல, நாங்க இருக்கிறோம் பாண்டித்துறைக்கு முறை செய்யறதுக்கு. வெள்ளச்சாமி குமாரன் பாண்டித்துறை. எனது தகப்பனார் வெள்ளைச்சாமிக்கு கர்ம காரியங்கள் செய்கிறேன். மாமன் முறைக்கு தலைக்கட்ட யாரோ வந்திருக்காளா? நாங்க இருக்க சாமி, ஆக வேண்டியதை பாருங்க. மூணு வாட்டி முழுகி காப்பா. கட்டிக்கப்பா அக்கா செஞ்ச முறை கட்டிக்க.